இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் magazine வணக்கம் திசைகளின் பத்து மணி செய்திகள் டிக்டாக் பிரபலம் ஈஷா தற்கொலை தொடர்பில் ஒரு முன்னாள் பெண் போலீஸ்காரர் உட்பட மூவர் விசாரணை வளையத்திற்குள் தன்னை அவமானப்படுத்தும் வகையில் டிக்டாக்கில் அருவருக்கத்தக்க கருத்தை பதிவேற்றம் செய்து இணைய பகடிவதை புரிந்ததற்காக தூக்கில் தொங்கி உயிரை மாய்த்துக் கொண்ட டிக்டாக் பிரபலம் ஈஷா என்ற ராஜேஸ்வரி மரணம் தொடர்பில் ஒரு முன்னாள் பெண் போலீஸ்காரர் உட்பட மூவர் விசாரணை வளையத்திற்குள் சிக்கினர் ஈஷா மரணம் தொடர்பில் இதுவரையில் பதினோரு பேரிடம் போலீசார் விசாரணை நடத்தியுள்ளனர் இன்னும் மூவர் விசாரிக்கப்படவிருக்கின்றனர் அந்த மூவரில் ஒரு பெண் போலீஸ்காரரும் அடங்குவார் அந்த மூவரும் இந்த வாரத்தில் விசாரணைக்கு அழைக்கப்படுவர் என்று செந்தூர் மாவட்ட போலீஸ் தலைவர் அஹ்மத் சுகார்னோ இன்று தெரிவித்தார் அந்த மூவரிடமும் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட பின்னர் மேல் நடவடிக்கைக்காக விசாரணை அறிக்கை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார் இஷாவை அவமானப்படுத்தும் படங்கள் மற்றும் கருத்துக்களை பதிவேற்றம் செய்வதற்காக கொலம்பூர் ஸ்தாபா கும்பா சத்தியாவைச் சேர்ந்த இஷா கடந்த ஜூலை ஐந்தாம் தேதி தனது வீட்டில் தூக்கில் தொங்கி தற்கொலை செய்து கொண்டார் அவரின் மரணம் தொடர்பில் ரவாங்கைச் சேர்ந்த முப்பத்து ஐந்து வயதுடைய ஓர் இந்திய பெண் மற்றும் நாற்பத்தி நான்கு வயது லாரி ஓட்டுநர் ஆகியோரை போலீசார் கைது செய்துள்ளனர் தனது மகள் தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு காணொலியை வெளியிட்டு அவமானப்படுத்திய மூன்று முக்கிய நபர்களுக்கு எதிராக ஈஷாவின் தாயார் பி புஷ்பா ராஜகோபால் கடந்த வாரம் போலீஸ் புகார் செய்துள்ளார் ஆன்லைன் வாயிலாக மற்றவர்களை நீந்திக்கும் போக்கு அனைத்து தரப்பு மக்களையும் பாதிக்கவே செய்கிறது இது டிஏபியின் தலைவரும் சட்டத்துறை துணை அமைச்சருமான எம் குலசேகரனையும் விட்டு வைக்கவில்லை துணை அமைச்சர் எம் குலசேகரனுக்கு ஓர் இளம் பெண்ணுடன் தொடர்பு இருப்பதாக கடந்த சில நாட்களாக டிக்டாக்கில் பரவலாக பகிரப்பட்டு வரும் காணொளி ஒன்று புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அந்த பெண்ணுடன் குலசேகரன் நெருக்கமாக இருப்பது போல வெளிவந்துள்ள அந்த காணொளி தீய நோக்கத்துடன் வெளியிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது எனினும் அந்த காணொலி குறித்து இன்று திங்கட்கிழமை நாடாளுமன்றத்தில் விளக்கம் அளித்த இப்போ பாரட் எம்பியுமான குலசேகரன் தற்போது தாம் ஓர் இளம்பெண்ணுடன் மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் தமது வயதுடையவர்களுடன் டேட்டிங் செய்யவில்லை என்றும் தமிழில் கூறினார் உண்மையிலேயே அந்த காணொலியில் காணப்படும் இளம்பெண் தனது மனைவி என்பதை அவர்கள் உணரவில்லை என்று குலசேகரன் குறிப்பிட்டார் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் டிக்டாக்கில் வெளியிடப்பட்ட அந்த காணொளியை தமக்கும் அனுப்பியிருக்கிறார்கள் என்று சத்தியபிரமான உறுதிமொழிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சட்ட மசோதா மீதான விவாதத்தின் போது குலசேகரன் இதனை தெரிவித்தார் இளம்பெண்ணுடன் தமக்கு தொடர்பு இருப்பதாக ஒரு பொய்யான குற்றச்சாட்டு தமக்கு தமக்கெதிராக கட்டவிழ்க்கப்பட்டாலும் சட்டத்துறை துணை அமைச்சர் என்ற முறையில் தமது தோற்றத்திற்கு களங்கம் ஏற்படாமல் இருப்பதற்கு நாடாளுமன்றத்தில் இந்த விளக்கத்தை அளிக்க தாம் கடமைப்பட்டுள்ளதாக குலசேகரன் விளக்கினார் இந்த குற்றச்சாட்டினால் தமது மனைவி மிகவும் வருத்தமும் வேதனையும் கொண்டிருந்தாலும் அரசியல்வாதிகளுக்கு இதுபோன்ற எதிர்ப்புகள் பலமாக உள்ளன என்று குலசேகரன் குறிப்பிட்டார் அரசாங்க ஊழியர்களுக்கு பொதுச்சேவைத் துறையின் புதிய சம்பள முறை தொடர்பான விவரங்கள் வரும் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அறிவிக்கப்படவிருக்கிறது வரும் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி புத்ராஜயா அனைத்துலக மாநாட்டு மையத்தில் நடைபெறவிருக்கும் அரசு ஊழியர்களுக்கான முதன்மை கூட்டத்தில் புதிய சம்பள முறை தொடர்பான விவரங்கள் வெளியிடப்படும் என்று பொதுச்சேவைத்துறை தனது எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்டுள்ளது அர்ப்பணிப்பும் வேலைத்தரமும் கொண்ட அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் அவர்களின் அடைவு நிலைக்கு ஏற்ப சம்பள உயர்வு கணக்கிடப்பட்டுள்ளதாக அது தெரிவித்துள்ளது தனது டிக்டாக் கணக்கில் இனம் சமயம் மற்றும் ஆட்சியாளர்கள் சம்பந்தப்பட்ட மூன்று ஆறு விவகாரம் தொடர்பில் அருவருக்கத்தக்க கருத்தை பதிவேற்றம் செய்ததற்காக அரசாங்க ஊழியர் ஒருவரை மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையம் விசாரணை செய்து வருகிறது இருபத்தி ஒன்பது வயது மதிக்கத்தக்க அந்த அரசு ஊழியரை போலீசார் கடந்த வாரம் வியாழக்கிழமை கெடா சுங்கைப்பட்டாணியில் உள்ள குவலமுடா போலீஸ் நிலையத்தில் கைது செய்துள்ளனர் இச்சம்பவம் தொடர்பில் அந்த நபரின் கைபேசி மற்றும் மூன்று ஆட் தொடர்புடைய உள்ளடக்கங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையம் இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது நாட்டில் மின்சார வாகனங்கள் பயன்பாட்டை அரசாங்கம் தொடர்ந்து ஊக்குவித்து வரும் என்று போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் தெரிவித்துள்ளார் மின்சார வாகனங்கள் பயன்பாட்டை ஊக்குவிப்பது தொடர்பில் பல்வேறு கொள்கைகளை அரசாங்கம் பயன்படுத்த வருகிறது இதனை தனியார் உட்பட பல்வேறு துறையினரின் ஆதரவுடன் அரசாங்கம் அமல்படுத்தும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார் இயந்திர வாகனங்களின் வாயிலாக கரியமில வாயு வெளியேற்றத்தை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக பூஜ்ய மாசுபாடு இலக்கை நிறைவேற்றுவதற்கு மின்சார வாகனங்கள் பயன்பாடு ஊக்குவிக்கப்படும் என்று லாக் தெரிவித்தார் இரண்டு ஆர்டி ரயில் பெட்டிகள் தியோமான் தீவின் கடலடியில் இறக்கப்பட்டு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன இந்த இரண்டு ரயில் பெட்டிகளையும் எல்ஆர்டி ரயில் சேவையை வழிநடத்தும் பிரதான நிறுவனமான பிரசரணா மலேசியா பர்ஹாட் அன்பளிப்பு செய்துள்ளது மலேசிய தலைநகரில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டாம் ஆண்டு முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்ட எல்ஆர்டி ரயில் சேவையின் கிளனஜயா வழித்தடத்திற்கு பயன்படுத்தப்பட்ட முதலாவது ரயில் வண்டியின் இரண்டு பெட்டிகள்தான் கடலடியில் இறக்கப்பட்டுள்ளதாக பிரசாரணா நிறுவனம் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது இந்த இரண்டு எல்ஆர்டி ரயில் பெட்டிகளின் சேவை கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்துடன் நிறுத்திக்கொள்ளப்பட்டது இருபத்தி ஆறு ஆண்டுகள் ஓடி உழைத்த நாட்டின் முதலாவது எல்ஆர்டி ரயில் பெட்டிகளின் சேவையை நினைவுகூரும் வகையில் இவ்விரு பெட்டிகளும் தியோமான் தீவுக்கு அன்பளிப்பு செய்யப்பட்டுள்ளதாக அது குறிப்பிட்டுள்ளது ரேபிட் ரயில் நிறுவனத்தின் தொழில்நுட்ப குழுவின் வழிகாட்டலுடன் அந்த இரண்டு ரயில் பெட்டிகளும் கிளானஜயாவில் இருந்து பஹாங் பின் தியோமானுக்கு கொண்டு செல்லப்பட்டன அந்த இரண்டு ரயில் பெட்டிகளும் கடலடியில் இறக்கப்பட்டது மூலம் உயிரியல் பன்முகத்தன்மைக்கு ஆதரவு வழங்குவதோடு கடல்சார் சுற்றுச்சூழல் அமைப்பை பாதுகாக்கும் முயற்சிக்கு பக்கபலமாக இருக்கும் குறிப்பாக தியோமான் சுற்றுலாத்துறையின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் என்பதுடன் எதிர்காலத்தில் கடல்வாழ் உயிரினங்களுக்கு இவை சரணாலயமாக விளங்கும் என்று பிரசாரணா தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது நாட்டின் பதினேழாவது மாமன்னராக பதவியில் அமர்ந்திருக்கும் சுல்தான் இப்ராஹிமின் அரியணை விழா வரும் ஜூலை இருபதாம் தேதி சனிக்கிழமை நடைபெறவிருக்கிறது அரியணை விழாவை முன்னிட்டு அன்று சனிக்கிழமை கொலலும்பூரில் பதினான்கு பிரதான சாலைகள் மூடப்பட்டிருக்கும் என்று போலீஸ் தெரிவித்துள்ளது காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரையில் அந்த பதினான்கு சாலைகளும் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கும் என்று கொலலும்பூர் போலீஸ் தலைவர் ருஸ்டி ஈசா தெரிவித்துள்ளார் ஈசானா நகராவில் நடைபெறும் அரியணை விழாவில் பிரமுகர்கள் கலந்து கொள்வதற்கும் விழா சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வதற்கும் பதினான்கு சாலைகள் மூடப்பட்டிருக்கும் ஜலான் துன் ரஸாக் ஜலான் கியாபெங் ஜலான் ரஜ சூலான் ஜலான் அம்பாங் ஜலான் சுல்தான் இஸ்மாயில் லபோராய சுல்தான் இஸ்கண்டா ஜலான் தோன்கு அப்துல் ஹலிம் ஜலான் சமந்தான் ஜலான் டமன் சாரா ஜலான் இஸ்தானா குவாலும்பூர் சிரம்பான் எக்ஸ்பிரஸ் வே ஜலான் கூச்சேங் டத்தோஆன் சாலை வட்டம் ஜலான் பார்லிமன் ஆகியவையே மூடப்பட்டிருக்கும் பதினான்கு முதன்மைச்சாலைகளாகும் என்று ருஸ்தி ஈஸா குறிப்பிட்டுள்ளார் பினாங்கு பட்டுவர்த் பிராய் உத்தாரா கம்போங் பாயா ஜலான் மங்க்வாங்கில் வீற்றிருக்கும் தேவான் ஸ்ரீ மாரியம்மன் மண்டபத்தின் தரத்தை உயர்த்துதல் பழுது பார்த்தல் நிர்வகித்தல் மற்றும் வழிநடத்துதல் ஆகியவற்றுக்கான ஆபரேட்டர்கள் நியமனம் தொடர்பான டெண்டர் முன்மொழிவுக்கான கோரிக்கை விவர அறிக்கையை பினாங்கு இந்து அரப்பணி வாரியம் வெளியிட்டுள்ளது இந்த டெண்டர் கடந்த ஜூலை முதல் தேதி திங்கட்கிழமை திறக்கப்பட்டு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமையுடன் முடிவடைகிறது எஸ்எஸ்எம் தங்களை பதிவு செய்து கொண்டுள்ள மலேசிய இந்திய நிறுவனங்கள் ஆர்எஃப்பி எனப்படும் முன்மொழிவுக்கான கோரிக்கை டெண்டரில் பங்கு கொள்வதற்கு ஆர்வம் இருக்குமானால் அந்த நிறுவனங்களுக்கு வரும் ஜூலை பதினேழாம் தேதி புதன்கிழமை காலை பத்து மணிக்கு தேவான்ஸ்ரீ மாரியம்மன் மண்டபத்தில் இரண்டாவது விளக்கமளிப்பு நடைபெறவிருக்கிறது இந்த விளக்கமளிப்பின் போது ஆர்எஃப்பி பாரம் தலா நூறு வெள்ளிக்கு விற்பனை செய்யப்படும் இந்த விளக்கமளிப்பில் பங்கு கொள்வதற்கு தங்களை பதிவு செய்து கொண்டுள்ள நிறுவனங்களுக்கு மட்டுமே ஆர்எஃப்பி பாரம் வழங்கப்படும் பூர்த்தி செய்யப்படும் ஆர் எஃப்பி பாரம் ஒரு கடித உரையில் வைக்கப்பட்டு ஆர் எஃபி புரொஜெக்ட் என்று தலைப்பிட்டு தெளிவாக எழுதி அதன் குறிப்பு எண்ணை கடித உரையின் மேற்புறம் கோடியிட வேண்டும் வாரத்தை வரும் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் பன்னிரண்டு மணிக்கு முன்னதாகவே நம்பர் இருநூற்று இருபத்து ஐந்து ஜலான் மேக்கலிஸ்ட் ஒன்று சுழியம் நான்கு ஐந்து சுழியம் புலா பினாங் என்ற முகவரியில் உள்ள பினாங்கு இந்து அறப்பணி வாரிய அலுவலகத்தின் டெண்டர் பெட்டியில் சேர்த்துவிட வேண்டும் அதற்கு பிறகு வருகின்ற ஆர்எஃப் பி கவனிக்கப்படாது என்று அந்த அறவாரியம் வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது மேல் விவரங்களுக்கு கீழ்கண்ட தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் ரம்புத்தான் பழங்களை சாப்பிட்டுக் கொண்டிருந்த மூதாட்டி ஒருவர் தொண்டையில் ரம்புத்தான் பழம் சிக்கி மரணம் அடைந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு முப்பது மணி அளவில் பேரா கிரேக் பெல்டாலாவின் என்ற இடத்தில் நிகழ்ந்தது ரம்புத்தான் பழம் தொண்டையில் சிக்கி மூச்சுத் திணறலுக்கு ஆளான எழுபத்தி இரண்டு வயதுடைய அந்த மூதாட்டி அருகில் உள்ள கிளினிக்கிற்கு தூக்கிச் செல்லப்பட்டுள்ளார் அந்த மூதாட்டியை பரிசோதனை செய்த மருத்துவர் அவர் மரணம் அடைந்து விட்டதை உறுதி செய்ததாக கிரீக் மாவட்ட போலீஸ் தலைவர் ஜுல்கிப்லி மஹ்மூத் தெரிவித்தார் முன்னாள் சோவியத் குடியரசு நாடான உஸ்பெகிஸ்தானுடன் மலேசியா பல்வேறு துறைகளில் தனது ஒத்துழைப்பை துரிதப்படுத்தும் என்று பிரதமர் டத்தோஸ்வி அன்வர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் வர்த்தகம் முதலீடு எரிசக்தி சுற்றுலா மற்றும் கல்வி ஆகிய துறைகளில் அந்த மத்திய ஆசிய நாட்டுடன் மலேசியா ஒத்துழைப்பு கொள்வதற்கு இரு நாடுகளும் இணக்கம் தெரிவித்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார் இன்று மதியம் உஸ்பெகிஸ்தான் நாட்டின் அதிபர் ஷவகாத் மிர்சியோயோவுடன் நடத்தப்பட்ட தொலைபேசி உரையாடலில் தத்துஸ்வி அன்பார் இதனை தெரிவித்துள்ளார் தனது பதினான்கு வயது பேத்தியை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக வளர்ப்பு தாத்தா ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஐம்பது வயது மதிக்கத்தக்க அந்த வளர்ப்பு தாத்தா புலன் விசாரணைக்கு ஏதுவாக இன்று திரங்கானோ பசூர் மாவட்ட நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு தடுப்பு காவலுக்கான அனுமதியை போலீசார் பெற்றுள்ளனர் இச்சம்பவம் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற போலீஸ் புகாரை தொடர்ந்து நேற்றிரவு பத்து மணி அளவில் அந்த நபர் கைது செய்யப்பட்டதாக புசு மாவட்ட போலீஸ் தலைவர் சுப்ரிண்டெண்ட் அப்துல் ரசாக் முகமது தெரிவித்துள்ளார் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் பென்சில்வேனியாவில் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் இருந்தபோது சுடப்பட்டதை தொடர்ந்து அந்நாட்டு ரகசிய சேவை பல்வேறு கேள்விகளை எதிர்கொண்டு வருகிறது கடந்த சனிக்கிழமை பட்ல பொதுக்கூட்ட மைதானத்தில் பார்வையாளர்கள் முன்பு நின்று கொண்டிருந்தபோது தன் காதில் துப்பாக்கி தோட்டா துளைத்துச் சென்றதாக தெரிவித்துள்ள ட்ரம்ப் தற்போது தான் நலமாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த சூட்டில் அங்கிருந்த பார்வையாளர் ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் மேலும் இருவர் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் ரகசிய சேவை அமைப்பின் செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார் அமெரிக்க பிரதிநிதிகள் அவையின் முதன்மை விசாரணை அமைப்பான மேற்பார்வை குழு முன் வரும் தேதி ஆஜராகி இது தொடர்பாக சாட்சியம் அளிக்குமாறு அமெரிக்காவின் ரகசிய சேவை அமைப்பின் இயக்குநர் கிபலி சியாட்டலுக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருக்க சப்ஸ்கிரைப்